எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி எப்படி நன்றி சொல்வே பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளின் காலை வேளையில் இந்த தமிழின் தொலைக்காட்சி மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த ஆனந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மகிமின் நேரத்தில் உங்களோட கூட தேவனுடைய வார்த்தையை சொல்லுவதில் எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிறது. நம் வேதத்தில் வாசிக்கிறோம், சங்கீதம் 9:18 ஏழைகளை என்னென்னைக்கு மறவாத நம்முடைய கர்த்தர் என்று சொல்லி அந்த சங்கீதம் 9:18 நம்ம அப்படி வாசிக்கிறோம். நாம் அநேகர் இன்றைக்கு ஏழைகளாக இருக்கிறோம். இந்த டிவி தொலைக்காட்சி பார்த்து அநேகர் எனக்கு தொலைபேசியில் எனக்கு ஐயா நான் கஷ்டப்படுகிறேன், நான் கடன் பிரச்சனையில் நான் தவிக்கிறேன், எனக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படி சொல்லி சொல்கிறாங்க. நான் ஏழ்மையில் இருக்கிறேன், என்னுடைய மகளுடைய திருமணத்தை எப்படி நடத்துவதுன்னு சொல்லி எனக்கு எங்ககிட்ட பணமே இல்லை, நாங்கள் கஷ்டப்படுகிற ஐயா எங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தொலைபேசியில் அநேக ஜெப குறிப்புகள் வருவதை அறிந்திருந்து நான் தேவனுடைய சமூகத்தில் நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். அப்போ தான் ஆண்டவர் திரும்ப திரும்ப இந்த வசனங்களை நான் சங்கீதத்தை வாசிக்கும் போது சங்கீதம் 9:18 வாசிக்கிறோம், எளியவன் என்றென்றைக்கு மறக்கப்படுவதில்லையாம், சிறுமைப்பட்டவுடைய நம்பிக்கை ஒருபோது கெட்டு போகாதாம். மத்தேயு 14:14 நம்ம வாசிக்கிறோம், அவர் ஏழை ஜனங்களை கண்டபோது இயேசு மனதுருகி அவர்கள் மேல் தன்னுடைய கரங்களை வைத்து சுகப்படுத்தினாராம். ஏழைகள் மேல் அவ்வளோ ஒரு பிரியமுள்ள நம்முடைய தேவன் இயேசு கிறிஸ்து ஏழை என்று சொல்லி நம்மை தாழ்த்தும் போது, நம்ம ஏழை ஆண்டவரே எனக்கு ஒன்றுமே இல்லை என்று சொல்லும்போது இயேசு நம்மளை கண்டு மனதுருகிற ஒரு தெய்வம். சங்கீதம் 9:9 நம்ம வாசிக்கிறோம், சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தரே அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களிலே அவரே தஞ்சமானவர், நெருக்கப்படுகிற காலங்களிலே கர்த்தரே தஞ்சமானவர் என்று சொல்லி சங்கீதம் 9:9 நம்ம அப்படி வாசிக்கிறோம். ஒரு விழுந்த நாளின் காலவேளையில் நீங்கள் நெருக்கத்தோட கூட இருக்கலாம். இந்த தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் எப்பக்கத்தில் நான் நெருக்கப்படுகிறேன், என்னுடைய பிள்ளைகளாக என்னுடைய கணவர்னால நான் நெருக்கப்படுகிறேன், என்னுடைய மனைவினால நான் நெருக்கப்படுகிறேன், ஐயோ என்னுடைய பிள்ளை இப்படி வாழுகிறேன் நான் என்ன செய்வது என்று சொல்லி, கடன் பிரச்சனையினால் நான் நெருக்கப்படுகிறேன் என்று சொல்லி நாளைக்கு காலவேளையில் நீங்கள் சோர்வோடு கூட அமர்ந்து கொண்டு இருக்கலாம். யோவான் 16:20 சொல்லுகிறது, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி. யோவான் 16:20 அப்படிதான் சொல்லுகிறோம், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி. ஏசாயா 60:20 சொல்லுகிறது, உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போயிட்டு என்று சொல்லி. நீங்கள் நெருக்கத்தோடு கூட சங்கீதத்தில் வாசித்தபடி நான் சிறுவப்படுவேன், எப்பக்கத்தில் நெருக்கப்படுகிறேன் என்று சொல்லி நீங்கள் நெருக்கத்தோடு கூட இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நெருக்கத்தில் இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை நான் விசாலமான இடத்துக்கு நான் உங்களை கொண்டு போவேன், நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், நீங்கள் ஏழை என்று சொல்ல தேள்வே இல்லை, நீங்கள் ஏழை இல்லை என்று சொல்லி இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து அப்படி சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 10:15 வாசிக்கிறோம், ஏழையின் வறுமை அவனை கலங்க பண்ண செய்யுமா, ஏழையின் வறுமை அவனை கலங்க பண்ண செய்யுமா. ஒருவேளை வறுமை ஒருவேளை உங்களை கலங்க பண்ண செய்கிறதா, ஐயோ என்னுடைய மகள் நல்லா படிக்கிறா, என்னுடைய மகன் நல்லா படிக்கிறான், அவனை காலேஜில் சேர்ப்பதற்கு பணம் இல்லை,
நான் கலக்கத்தோடு கூட இருக்கிறேன், நான் ஏழை, நான் வறுமையோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி வறுமை உங்களை கலக்கப்படுத்தி கொண்டு இருக்கலாம். ஆனால் இன்றோடு அந்த துக்க நாட்கள் ஆண்டவர், அந்த கலக்கத்தின் நாட்கள் ஆண்டவர் இந்தோட இன்றைக்கோட ஆண்டவர் முடிவு கட்டுவார், ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவார். ஆபிரகாம் சொன்னாங்க, ஆண்டவரே நான் பரதேசியா இந்த பட்டணத்தில் நான் செஞ்சிருக்கிறேன், ஆண்டவரே நான் பரதேசியா இருக்கிறேன், என்னுடைய விளை நிலங்கள் எல்லாம் என்னுடைய சகோதரர்களுக்கு நான் கொடுத்து விட்டேன், ஆனால் எனக்கு இருப்பது மேட்டாங்காடு தான் இருக்கே. ஆனால் ஆண்டவர் ஆபிரகாம் பார்த்து சொன்னாங்க, ஆபிரகாம் நீ பரதேசி என்று சொல்லாதே, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆதியாகமம் 12:2 வாசிக்கிறோம், ஆபிரகாமை நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சகோதர மத்தியில் உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லி. ஆதியாகமம் 17:2 வாசித்து பாருங்க, அவன் பொண்ணும் மாசியும் வெள்ளியும் அவன் உடையவனா இருந்தான், அவன் சீமானா இருந்தான் என்று சொல்லி வேதம் அப்படி சொல்லுகிறது. ஒரு உள்ளே பரதேசி என்று சொன்னான், ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லாத மனிதன், நான் பரதேசியா இருக்கிறேன், என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, மேட்டாங்காடு தான் இருக்கு, வெளி நிலங்கள்லாம் என்னுடைய சகோதரர்களுக்கு நான் கொடுத்துட்டேன்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் ஆபிரகாம் தன்னுடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் செபிக்கும் போது ஆண்டவர் சொன்னாங்க, நான் உனக்கு புதிய புதிய நீரூற்றுகளை நான் உனக்கு காண்பிப்பேன், ஆசீர்வாதமான இடங்களை நான் உனக்கு தருவேன், புதிய புதிய வியாபாரங்களை ஆண்டவர் இன்றைக்கு தருவார், புதிய நீரூற்றுகளை ஆபிரகாமுக்கு காண்பித்த தேவன் இன்னும் ஜீவனோட கூட இருக்கிறார். ஆபிரகாமுடைய வறுமை எல்லாம் தீர்ந்து போனது. அவன் அவனுடைய ஆஸ்தி, அவனுடைய பொண்ணு வெளியும் அவனுடைய ஆஸ்தி பூமி தாங்கக்கூடாதபடிக்கு அவ்வளவு ஆசீர்வாதத்தை ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்தார். அது நிச்சயம் என்று சொன்னால் இன்னைக்கு உங்களுக்கும் ஆண்டவர் அப்படியே செய்வார். ஆபிரகாமுக்கு செஞ்சு ஆபிரகாமுடைய பெயரை பெருமைப்படுத்தின ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கும் ஆண்டவர் அப்படியே செய்வார். சங்கீதம் 10:12 வாசிக்கிறோம், ஏழைகளை மறவாதையும். ஆண்டவரே நான் ஏழையா இருக்கிறேன், தாவீது ராஜா சொல்றாங்க, ஆண்டவரே நான் ஏழையா இருக்கிறேன், நீங்க என்ன மறக்காதங்க ஆண்டவரே, நீங்க என்னை மறக்காதங்க என்று சொல்லி சங்கீத 10:12 அப்படி செய்ய, ஏழையா இருக்கிறேன் ஆண்டவரே நீங்க என்ன மறந்துடாங்க, நீங்க என்ன மறந்துடாங்கன்னு சொல்லி தாவீது சொல்லுகிறேன். நாம் அங்கு நாம் அறிந்திருக்கிறோம். சங்கீதம் 40:17 வாசிக்கிறோம், நான் சிறுமையும் மெளிமையுமானவன், அந்த கர்த்தரோ என் மேல் நினைவா இருக்கிறான் என்று சொல்லி தாவீது ராஜா அந்த சங்கீதம் 40:17 அப்படி சொல்றாங்க, நான் சிறுமையும் மெளிமையுமானவன், அந்த கர்த்தரோ என் மேல் நினைவா இருக்கிறார் என்று சொல்லி. இந்த நாளிலும் கூட நம்முடைய ஆண்டவர், நாம் எப்படி நம்மை ஆண்டவர் நினைக்க வேண்டும், நம்மை ஆண்டவர், நாம் ஆண்டவர் நினைத்தார், ஆண்டவர் நம்மளை எப்படி நினைப்பார் என்று சொல்லி இன்னும் ஒரு சில வசனங்களை பார்த்து நான் உங்களுக்காக நான் செவிக்க போகிறேன். நான் பத்திரிகை ஒன்றில் செய்து கொண்டேன், நான் வாசித்தேன். அமெரிக்கா ஜனாதிபதியாக இருந்த ஆபிரகாம் லிங்கன் சிறு வயது, அவனுக்கு வயது 5 தான். ஆனால் அப்போது அந்த தேசத்தில் அடிமைகளாக இருந்த நாட்கள் அது. ஒரு நாள் தன்னுடைய தகப்பனார் சுகவே அதிக சுகவீனமாகி செருப்பு தைக்கிற தொழிலாளி, ஒருவேளை அவர் அந்த வேலைக்கு போகவே முடியல. தாயார் சொன்னாங்க, தம்பி அப்பாவுக்கு உடம்புக்கு சரியில்லை, 2-3 சாப்பிடுவதற்கு எதுவுமே இல்லை, ஆகையினால நீ ஒரு காரியம் பண்ணு, ஒருவேளை உனக்கு செருப்பு தைப்பதற்கு தெரியாது, நீ ஷூ பாலிசை எடுத்துக்கொள்ளு, ஒருவேளை நீ கடையில் அமர்ந்து கொள்ளு, யாராவது வருவாங்க ஷூ பாலிசு போடுவதற்காக வருவாங்க, நீ அந்த ஷூவில் பாலிசு போட்டு கொடுத்து ஏதாவது காசு கொடுத்தா நீ வாங்கிட்டு நீனும் ஒரு காப்பி குடிச்சிக்க, வரும்போது அப்பாவுக்கு ஒரு பண்ணு வாங்கிட்டுவான்னு சொல்லி அந்த தாயார் ஆபிரகாம் லிங்கன் 5 இருக்கும்போது அவனை பார்த்து சொன்னாங்களாம். ஆபிரகாம் லிங்கன் சொன்னாங்களாம், அம்மா என்னால் போக முடியாது, நான் சிறு வயது, நான் சிறு பையன், நான் எப்படி போவேன் என்று சொல்லி அந்த அம்மா சொன்னாங்களாம், நம் சிறுமையும் மெளுமையும் ஆனவர்கள், நம் இந்த தேசத்தில் நாம் சிறுமைப்படுகிறோம், அதனால நீ கட்டாயம் போய் தான் ஆகணும்னு சொல்லி அவங்ககிட்ட அந்த பாலிசு டப்பாவை அந்த கட்டையும் கொடுத்து விட்டார்களாம். அன்னைக்கு அப்படிதான், ஒருவேளை சிறு பாலிசு போடுவதற்கு கடைகளுக்கு தான் தேடி போக வேண்டும், ஒருவேளை இந்த நாட்களில் அப்படி இல்லை, ஒருவேளை இந்த ஆபிரகாம் லிங்கன் 5 சின்ன சிறுவன் தான், அவங்க அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்தாங்களாம், யாராவது வருவாங்களான்னு சொல்லி. அதே போல் செல்வந்தர்கள் வருவார்களாம், அவர்கள் காரில் உட்கார்ந்து கொண்டு ஒரு காலம் மாத்திரம் அந்த கட்டைகளில் வைப்பார்கள், இவன் ஷூவுக்கு பாலிசு போடுவான், ஏதாவது காசை காயினை எடுத்து வீசுவார்கள், அவன் தன்னுடைய சர்ட்டை பிடித்து கொள்வானா, இது சட்டையில் போடுங்க அப்படி சொல்லி கையிலலாம் கொடுக்க மாட்டார்கள். இன்னும் அவங்க தாழ்த்தப்பட்டவர்கள், அவர் சிறுமைப்பட்டவர்கள், நம்முடைய தேசத்தில் இவங்கெல்லாம் அடிமைகளாக இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த செல்வந்தர்கள் கையில் கூட காசு கொடுக்க மாட்டாங்களாம், அவன் சட்டையை விரிப்பான் நீட்டுவானா, சட்டையில் போடுவார்களாம், ஒருவேளை செல்வந்தர்கள் கையில் வைத்திருக்கிற சிகரெட்டை கூட போட்டு விடுவார்களா காயினோடு சேர்த்து, அந்த சிகரெட்டு சட்டையில் பொறுத்து அவனுடைய வயிற்றுலேயே
எத்தனையோ சிகரெட்டு சுட்ட புண்கள் கூட இருக்குமா. அம்மா பாசம், அம்மா இன்னைக்கு ஒருவர் வந்தாங்க கார்ல, காசோட கூட சேர்த்து சிகரெட்டை கூட போட்டாங்கம்மா, அது என்னோட வயிற்றுல சுட்டுருச்சு, நான் இன்னும் நான் போக மாட்டேன் அப்படி சொல்லி அநேக நாள்கள் அந்த ஆபரகாலிங்க அப்படிதான் சொல்லுவாங்களாம். ஆனால் அந்த வேதத்தில் நான் வாசிக்கிறோம் சங்கீதம் 40:17, நான் சிறுமையும் எளிமையும் ஆனவர்கள், ஆனால் கர்த்தரோ என் மேல் நினைவாக இருக்கிறார் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆபிரகாம் லிங்கத்தின் தாயார் ஜெபம் பண்ணுவார்களா. இந்த தேசத்தில் ஆண்டவரே நாங்கள் சிறுமைப்படுகிறோம், நாங்கள் எளிமையாக இருக்கிறோம், ஆண்டவரே நீங்கள் எங்களை ஆசீர்வதிங்க, நீங்கள் எங்களை ஆசீர்வதிங்க, ஏழைகளாக இருக்கிறோம், நீங்கள் எங்களை மறந்துடாங்க ஆண்டவரே, எங்களை நினைப்பதற்கு ஒரு ஊரில் இந்த தேசத்தில் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஆபிரகாம் தலையில கைகளை வைத்து அந்த ஏழை தாயார் செபிப்பார்களாம். நடந்தது என்ன, 40 கழித்தது அந்த தேசத்திலே தலை சிறந்த ஜனாதிபதியாய் ஆபிரகாம் லிங்கன் மாறிவிட்டார். ஒருவேளை அவர் முதலாவது போட்ட கையெழுத்து, முதலாவது போட்ட கோப்பை என்மேல் இந்த தேசத்தில் அடிமைகளே இருக்கக்கூடாது என்று சொல்லி முதலாவது போட்ட கையெழு கோப்பில் போட்ட கையெழுத்து அதுதானாம், என்னுடைய இந்த தேசத்தில் அடிமைகளே இருக்கக்கூடாது என்று சொல்லி ஒருவேளை இன்றைக்கு ஆண்டவர் ஒருவேளை ஆபிரகாம் லிங்கன் சாதாரண ஒரு ஏழை சிறுவனை அவர் பெரிய வல்லரசு நாட்டுக்கே ஜனாதிபதி ஆக்க முடியும் என்று சொன்னா, இன்றைக்கு நீங்க ஏழைகளா இருக்கிற, நான் பரதேசியா இருக்கிறேன், நான் பட்டினியா இருக்கிறேன், நான் சிறுமைப்படுகிறேன் என்று சொல்லுகிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களே ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார். நீதிமொழிகள் 29:25 நாம் வாசிக்கிறோம், கர்த்தரை நம்புகிறோம் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவானாம். இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் ஆண்டவர் உயர்ந்த அடக்கியத்தில் ஆண்டவர் வைப்பார். அவருடைய வசனங்கள் மாறாதவைகள். ஏனென்று சொன்னா வேதம் சொல்லுகிறது, யோபு 42:2 வாசிக்கிறோம், தேவரே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் செய்ய நினைத்தது ஒன்றுமே தடைபடாதாம். நம்ம அப்படிதான் நம்ம வாசிக்கிறோம் மத்திய எழுதின சுவிசேஷம் 7:7 வாசிக்கிறோம், கேளுங்கள் அப்போது தரப்படும் என்று சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்றாங்க, கேளுங்கள் அப்போது உங்களுக்கு தரப்படும் என்று சொல்லி. இன்னைக்கு நாம் ஏழைகளா இருக்கலாம், நம்ம ஒருவேளை கடன்காரர்களா இருக்கலாம், ஒருவேளை நம் வேதியோட கூட இருக்கலாம், ஒருவேளை திக்கற்று போய் நெருக்கப்பட்டு இருக்கலாம், எப்பக்கத்திலே நெருக்கப்பட்டு இருக்கலாம். இன்னைக்கு நம்ம ஆண்டவர் பார்த்து ஆண்டவர் நோக்கி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம், ஆண்டவரே நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்படுகிறோம், ஆண்டவரே நாங்கள் ஏழைகளாக இருக்கிறோம், ஆனால் எல்லாரும் மறந்துட்டாங்க, ஆனால் நீங்கள் மாத்திரம் எங்கள் மேல் நினைவாக இருக்கிறதுக்காக எமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே நீங்கள் மாத்திரம் எங்கள் மேல் நினைவாக இருக்கிறதுக்காக எமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். நம் தலைவனைங்க நாம் ஜெபிப்போம் இந்த நாளின் காலை வேளையில் பயபக்தியோட கூட, ஆண்டவரே ஏழைகளை மறவாத இருக்கிற தெய்வம், ஏழைகளை மறக்காத தெய்வம் நீங்க எங்களுக்கு இருக்கிறீங்க ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா. சங்கீதம் 9:4 வாசிக்கிறோம், சூரியனை அவர் உண்டாக்கின ஆண்டவர், அவைகளுக்கெல்லாம் ஒரு இடத்தை உண்டாக்கி வைத்திருக்கிறார், அவ்வளவு ஒரு பெரிய தேவனை நாம் ஆராதிக்கிறோம். நாம் இன்று நாம் ஜெபிப்போம் தலைவணங்கி, ஹல்லேலூயா, ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஆண்டவரே நாங்கள் வேதத்தில் வாசித்தோமே நீங்க ஏழைகளை மறவாத இருக்கிற ஆண்டவர் என்று சொல்லு. ஆண்டவரே தாவீது ராஜா சொன்னாங்க, ஆண்டவரே நாங்கள் ஏழைகளை, நாங்கள் சிறுமை எளிமையுமானவர்கள், ஆனா நீங்க எங்களை மறந்துடாங்க, ஆனா நீங்களோ என்மேல் நினைவா இருக்கிறீங்க என்று சொல்லி தாவீதுராஜ சொல்லுகிறத நாங்கள் ஆண்டவர் அந்த வேத வசனத்தை கொண்டு நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். மத்தேயு 7:7 சொன்னீங்களே, கேளுங்கள் அப்போது தரப்படும் என்று சொல்லி உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்க முடியும் நான் தருவேன் என்று சொல்லி, யோவான் 14:14 என்னுடைய நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்னீங்களப்பா. ஆண்டவர் எப்பக்கத்தில் நெருக்கப்படுகிற, ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், ஆண்டவர் எப்பக்கத்திலே ஆண்டவர் துன்பப்படுகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரை இப்போதே நீங்க ஒரு அற்புதத்தை கொண்டு எனக்கு உதவி செய்வதற்கு ஒருவரும் இல்லை என்று சொல்லி நினைக்கிற அநேகரை பார்க்கிறேன். உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க ஆண்டவரே, கேளுங்கள் அப்போது
உங்கள் சந்தோஷம் நிறைவேறக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னீங்கள் ஆண்டவரே. என்னுடைய நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்னீங்கள் ஆண்டவரே. தயவு செய்து மனம் இறங்கி நீங்க தரப்போறது கைய மக்கள் நன்றி ஆண்டவரே. இந்த நாளின் விசேஷித்த ஆசீர்வாதங்களினால ஆண்டவரே பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்கிறது கைய மக்கள் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஐயோ என்னுடைய மகளுக்கு திருமணமே ஆக மாட்டேங்குது, ஐயோ என்னுடைய மகனுக்கு குழந்தை இல்லையே, காலங்கள் ஆயிற்று என்று சொல்லி அநேகர் நெருக்கப்படுகிறாங்க. இயேசு நீங்க அற்புதத்தை இப்ப செய்ய போறதுக்காய் மக்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா வறுமைகளையும் ஆண்டவரே நீங்க நீக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா கடன் பிரச்சனைகளையும் நீக்கிறதுக்காய் மக்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா, உங்க நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்க இயேசுவே. உங்க நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். நாம்